75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, நியாய முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 வியாழக்கிழமை ஆடி மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல 11:35 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதுக்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சதுர்த்தி தேதி 11:47 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி தேதி ஆரம்பிச்சிடுது. மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் 11:35 வரைக்கும், அதற்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் 11:35 வரைக்கும். அதுக்கப்புறமேல் சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக தெற்கு, பரிகார பொருளாக தைலம், வழிபட வேண்டிய தெய்வமாக கணபதி பெருமான், விநாயக பெருமான். இன்று சதுர்த்தி விரதம். இப்படி சந்திரன் உத்தரம் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போலவே மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரை எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு லேசா பேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால், எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த பலம் அப்படிங்கிறது நிச்சயம் எதிரிகளுக்கு தான் இருக்கும், உங்களுக்கு இருக்காது. குண்டு எட்டர்ந்து வந்தா மேஷராசி நேர்களே நீங்க வீசிடுவீங்க. பாருங்க, குண்டு கிட்டத்திலே இருக்கு, திருப்பிலாம் வீசாதீங்க. நாக்கு தெல்லையதே, என்னது எனக்கு தெரியாதே அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. 10 ஓட 1 11, 10 ஓட 1 இதுவும் 1, கூட்டத்தோட கோவிந்தா போடுங்க. நான் தனி தவுலுன்னு எப்பவும் சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை இந்த சவுண்டு பார்ட்டிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சவுண்டு என்ன, சவுண்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆளை பார்க்காத வரைக்கும் சவுண்டு ஜாஸ்தி வரும்னா, ஆளை பார்த்தனுங்கன்னா கொஞ்சம் பேசாம போயிருவேங்கண்ணா அப்படின்னு இந்த சவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். யாரையாவது கொஞ்சம் மெதுவாக பேசுங்களேன், கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்களேன், இந்த ஃபோனில் இருக்க சவுண்டை கம்மி பண்ணுங்களேன். இந்த ஃபோனில் பப்ளிக் பிளேஸில் உட்காந்து பார்க்குறப்ப சவுண்டு ஒரு 10 சவுண்டு இறைச்சலாக கேட்டுதுன்னா அது எவ்வளோ பெரிய நியூசன்ஸாக இருக்கும். இந்த நியூசன்ஸை கூட நம்ம தட்டி கேட்கலன்னா ரிஷபராசி நேர்களே நம்ம ரிஷபராசியில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். சவுண்டை கம்மி பண்ணுங்க, இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க, வால்யூமை கம்மி பண்ணுங்க. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற சவுண்டு இவ்வளோ ஜாஸ்தி இருக்கு, அதுக்கேங்க இவ்வளோ சத்தம் போட்டு பேசுறீங்க, இவ்வளோ கோபமாக பேசுறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு, சவுண்டை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள், பிள்ளைகள் விதத்துல எதிர்காலத்துல நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கோபதாபம் அப்படிங்கிறது குறைந்து காணப்படுவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ரவுண்டு அடிச்சே தான் தீருவேன். ஏறின கார் இறங்க மாட்டேன், ஏறின வண்டி இறங்க மாட்டேன் அப்படின்னு உங்க வண்டிக்கு வாய் இருந்தாலோ, உங்க வண்டியில இருக்க சக்கரத்துக்கு வாய் இருந்தாலோ, அந்த சக்கரத்துல இருக்கிற டயருக்கு வாய் இருந்தாலோ, கொஞ்சம் விட்டுருங்களேன் வலிக்குதே அப்படின்னு அழுதுருன்னா பாத்துக்கங்களேன். அப்போ ரவுண்டுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், சந்திப்புகள் சுகம் தரும், பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அப்போ ரவுண்டு அப்படிங்கிறது ஒரே இடத்துக்கு 2-3 தடவை போய் இந்த பக்கத்துல தான் போன வந்துடுறேன், இந்த கிட்டத்துல தான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு, இந்த உடனே வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் மிதனராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு எகிரி வந்து அடிச்சிங்கன்னா கிரவுண்டை தாண்டி பால் போயிட்டுனா பாத்துக்கங்களேன். அப்போ ஒரு தடைக்கு அப்புறமேல் உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றி காணப்படும். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு சின்ன புஷ் கொடுத்து போக வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. கககப்போ, என்னது, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒரு ஒப்பந்தம், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள். மாலை நேரத்தில்
பொருளாதாரம் சார்ந்த ஒரு சமோதமா ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி கடகராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த வசூலிஸ்ட்டுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு. ஆமாங்க, வயலின் வாசிக்கிறவங்க வயலினிஸ்ட்டு. வசூல் தனக்கு வர வேண்டிய பணத்தையோ தனக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தையோ கொஞ்சம் கேடு கேட்டு வாங்கி வசூல் பண்ணாங்கன்னா அவங்க வசூலிஸ்ட்டு தானே சொல்லணும். டைப் படிக்கிறவங்க டைப்பிஸ்ட். அப்போ வசூலிஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், பணப்பட்டு வாடா, வட்டி வரி, வாய்தா, கிஸ்தி, சீட்டு பணம், ஏழப்பணம், கிரெடிட் கார்டுக்கு கட்ட வச்சிருக்க பணம், இதெல்லாமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. நல்ல ரொட்டேஷன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் சார், வாக்கு கொடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். கொடுத்த வார்த்தையை நான் மீறமாட்டேன் அப்படின்னு, மீறமாட்டேன் அப்படிங்கிற விஷயம் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள். அப்போது செல்வாக்கு சொல்வாக்கு தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு மாலை நேரத்தில் அடியெடுத்து வைத்து சிறப்பான அளவுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ கல்வி நிலையங்களோட தொடர்பு, இந்த குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டு பார்க்குறதே நான் ஒரு சந்தோஷம் அளவு இல்லை. அந்த யூனிஃபார்மோட கலர் என்ன, ரேஞ்ச் என்ன, அடரடா இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். கல்வி, கேள்வி, வித்தை, ஞானம், அறிவு, கல்வி நிலையங்கள்லேருந்து அழைப்புதல்கள், கல்வி நிலையங்கள்லேருந்து தொடர்புகள், இதெல்லாம் பெரிய அளவுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இன்னைக்குன்னு பாருங்க, எல்லாமே ஸ்பீடாக செய்யணுங்கிற ஆசை மனசில் இருக்கும். காலையிலேயே சீக்கிரமாகவே நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் அப்படின்னு தன் பேச்சு, தன் சொல், தன் செயல், தன் சிந்தனை, தன் புத்தி, இப்படி செயல்பட வேண்டிய தருணங்கள். அடுத்தவங்க யோசனையை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு, இந்த கழுத்தில் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை கேட்டனா என் கௌரதை என்ன ஆகுறது அப்படின்னு, இந்த கௌரதையை பத்தி பேசுற வேண்டிய நினைப்புகள் உங்க ராசியில விட்டுட்டு இருக்க கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன அதிருப்திகள், உடன் வேலை செய்பவர்களிடம் சின்ன சின்ன குறைகள் பேசி வளம் பெற வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு ப்ராப்ளம்னா கூட அதை ரொம்ப பெருசா மேக்னிஃபை பண்ணி பேச வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். உடல் நலமும் சரி, மனோநலமும் சரி, நல்ல முன்னேற்றத்தின் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு, நேரங்கட்ட நேரத்துல தூக்கம்ங்கிறது கன்னிராசி நேயர்களை விரட்டிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன், சார் இந்த அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், சார்ஜர் ஒயரை காணோம், பேப்பரை காணோம், பேனாவை காணோம், ஆதார் கார்டை காணோம், பேன் கார்டை காணோம், ரேஷன் கார்டை காணோம் அப்படின்னு எதையாவது ஒரு அடையாள அட்டையை தேட வேண்டிய தருணங்கள். இந்த மாதிரி தேடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு, இல்லை ஒரு 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 பொருளை தேடுறோம் சின்ன அளவு, கைமறதியா சார் கைமறதியா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருந்தது அப்படின்னா, அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையும், மறதிக்கு மாணிக்க விநாயகருங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடுங்க. அந்த காணா போன பொருள் டக்குன்னு கிடைச்சதுன்னா பாருங்களேன், டிவி ரிமோட்டு, இஎஸ்சி ரிமோட்டு, அப்புறம் இந்த ரிமோட்ல இருக்க பேட்டரி, சார்ஜர், சார்ஜர் பிளக்கு, இந்த பசங்களோட தொல்லை தாங்க முடியல சார் அப்படின்னு, இந்த தொல்லை தாங்க முடியலங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி அன்புக்குரிய துணைக்கு கிட்டந்து ஏகோபித்த ஆதரவுங்கிறது உங்களுக்காக நிறைய காணப்படும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஃபார்முலா, கொள்கைக்காக கூட்டணி, சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி, தேவைப்படுது என்ன பண்றது, இவங்க தயவு இப்போதைக்கு தேவை, கொஞ்சம் அனுசரித்து வச்சுப்போமே அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். சந்திரனே உங்க ராசியில அனுசரிச்சு தான் போறாரு. ஆனா பாருங்க, உங்க டேலண்ட் என்ன, உங்க கெட்டிக்காரத்தனம் என்ன, உங்க புத்திசாலித்தனம் என்ன, என்ன என்ன என்ன, நீங்க இங்க இருக்கிற வேண்டிய ஆளே இல்லைங்க, எனக்கு தெரியுது. ஆனா சுத்தியில் இருக்கிறவங்களுக்கு தெரியலையே, கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, நக்கல் நையாண்டி செஞ்சிட்டு இருக்காங்க. உங்க மௌனத்தை பார்த்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு சார். இந்த மௌனத்துக்கு விமர்சனம் வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு, ஒன்னே ஒண்ணு, பழி வாங்காதீங்க, குறை பேசாதீங்க. நீங்க யாரையும் அவங்க விமர்சனம் பண்ணிட்டாங்கிறதுக்காக திருப்பி போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. திருப்பி எப்படி பழிக்கு பழி வாங்குவது நம்மளோட வேலை கிடையாது. வேலையை பார்ப்போம், கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு நான் சொல்றேன், பழிக்கு பழி வேண்டாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படப்படப்பு, ஆங்ஸைட்டி, கையில இருக்கிற பொருள் தவறி கீழே விழுறது, நம்ம ஏதாவது ஒரு இரும்பு பொருளின் மீது மோதிக்கிறது, மரக்கதவின் மீது மோதிக்கிறது, ஆ சார் இடிச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னா பாருங்க, அந்த பொருள் உங்களை வந்து இடிக்கல, நீங்க தான் போய் இடிச்சுக்கிட்டீங்க, ஆனா அந்த பொருள் இடிச்சிருச்சு அப்படிங்கிற தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். தூக்கமின்மை பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஆமா சார், ஆமா சார், தூக்கமே வரல சார், கண்ணை மூடினாச்சோ இங்கிருந்து அங்க இருக்கு, அங்க இது இருக்கு, இங்க அது இருக்கு, இந்த பில்லு இஎம்ஐ கிளியர் ஆச்சோ கிளியர் ஆகலையோ, காலையிலேயே பணம் எடுத்துருவாங்களே 6 மணிக்கு எல்லாம் அப்படின்னு இந்த தவிப்புகள் தனுசு ராசி நேயர்களை நிறைய சுத்தி வரும். ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, ஒரு தேடல், ஒரு ஒரு படப்படப்பு, சார்
டக்கு டக்குன்னு முழிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு திருதிப்புன்னு முழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, மாமனுக்கு மரியாதை. ஐயோ அந்த படம் இன்னும் வரல சார். ஆமா சார், ஆமா சார். இவங்களுக்கு மரியாதை பண்ணணுமா, ஃபார்மாலிட்டி பண்ணணுமா, அப்படி கும்பிடணுமா, இப்படி குனியணுமா, என் இவனுமா, என்னங்கடா அவங்க மரியாதை அப்படின்னு. சும்மா கேஷுவலா ரேஞ்சா இருந்துட்டு போறதுக்கு என்ன, பெரிய பெரிய ஆள்லாம் சாதாரணமா இருக்காங்க. ஆனா இந்த பிஸ்கட் ஆளுங்கெல்லாம் பாருங்க, இந்த பிஸ்கட் ஆளுங்கெல்லாம் பாருங்க, ரொம்ப பெருசா சீன் போடுறாங்க சார், ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்னு. பூர்ண கும்பம் முதல் மரியாதையை கொடுக்கறதுலையும் சரி வாங்குறதுலையும் சரி மகர ராசி நேயர்களுக்கு நிகர் மகர ராசி நேயர்களாகவே தான் இருப்பாங்க. சின்ன சின்ன மரியாதைகள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் பெரிய அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சின்ன சின்ன லாபங்கள், சின்ன சின்ன வருமானங்கள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் உடனே உடனே முடிஞ்சிடும். இந்த பெருசா ஏதாவது காம்பவுண்ட் சுவர் மாதிரி இருக்கு சார், ஏறி குதிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்குது, அசந்து போகுது, வயிறு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்து பகுதி வலிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை ஏட்டு இப்பவே லேட்டு, லேட்டு ஏன் லேட்டு, ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னா அந்த லேட் ஆகி போச்சு, லேட் ஆகி போச்சுன்னு தான் தெரியுது, தூங்கி எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான். இன்னைக்கு தூக்கம் கொஞ்சம் எக்ஸஸா போயிடும், லேட் ஆகும், எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கணும், ஏச்சு வாங்கணும், இன்னும் கூட்டத்துல அமைதியா இருக்கிற இடத்துல தும்மிட்டோம்னா நம்மளே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எங்க நீ தானா அப்படின்னு. ஆமா ஆமா நான் தான் சொல்லி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய தருணங்கள். கதிருக்கு வேணா தலை குனிஞ்சு, அதாவது வயல்ல இருக்க நெற்கதிர் தலை குனிந்து இருந்தால் அதற்கு பெருமை, நாம தலை கவிழ்ந்தோம்னா அது பெருமை கிடையாது கும்பராசி நேயர்களே, அது சிறுமை. நம்மளை சிறுமைப்படுத்துறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க, கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனம், நம்மளை போட்டு கொடுக்கறது, நம்மளை காட்டி கொடுக்கறதுக்குன்னு நாலு பேர் வெயிட் பண்றாங்கன்னா பாத்துக்கங்களேன், அந்த நாலு பேர் தான் நம்மளோட அப்ரைசல்லாம் எழுதுறாங்களாம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அட பாவி அப்படின்னு. அந்த நாலு பேர் செய்யற வேலையும் உங்க ராசியில இருக்க சனி பகவான் ஒருத்தரே பண்றாரு அப்படின்னா அப்ப சனி எப்பேற்பட்டவரா இருப்பார். சனியை பார்த்து பயப்படாதவர்கள் யாரேனும் உண்டா, இதற்கு தப்பித்தவர்கள் யாரேனும் உண்டா, சிவபெருமானே பார்த்து தலை தெரிக்க ஓடுறாரு, மகாவிஷ்ணுவே எந்திரிச்சு குதிச்சு ஓடுறாரு, முருகப்பெருமானே சமாளிக்க முடியாம தலை குறிஞ்சு நிக்கிறாரு. அப்ப நீங்களும் ஒன்னும் ஓடணும் இல்ல தலை குறிஞ்சு நிக்கணும் இல்ல ஆமாங்கய்யா குத்தத்தை ஒத்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு குத்தத்தை ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கூ கூ கூ. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் காக்கா பரபர, கோழி பரபர, மீனும் பரபர. சார் மீன் மீந்துமே சார், ஏன் சார் மீனுக்கும் பரபர, அவ்வளவு வேகமா போகணுங்கிறதான் அப்படி சொன்னேன். அப்போ டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், புத்திசாலித்தனம், கெட்டிகாரத்தனம், அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், காரியங்கள் செய்கிறதுலையும் சரி, ஷார்ப்பாக ஒரு விஷயத்த சமாளிக்கிறதுலையும் சரி, பேசியே ஒருத்தரை சமாளித்து பதில் சொல்கிறதுலையும் சரி, உங்களுக்கு நிகர் நீங்களே தான். கில்லாடிக்கு கில்லாடி, கீரை உடைக்கு கீரை விட, ஆமை உடைக்கு ஆமை உடனா பாருங்களேன். அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான நிலை மீனராசி நேயர்களுக்காக உண்டு. உங்க கௌரவத்தை காப்பாத்திடுவீங்க, கம்பீரமான நடையும் நிமிர்ந்த பார்வை, நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையும் அடரடா அப்படின்னு உங்க புகழ் பாட வேண்டிய தருணங்கள் இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரம் முடிப்பதற்கான தருணம் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த அடி பிரதர்சனங்கள் என்ன, மகான்களோட வழிபாடு என்ன, மௌன விரதம் வேறையா, அப்ப பாத்துக்கீங்களேன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் உங்க வார்த்தைலாம் அப்படின்னு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களும் இந்த விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.